நிகமாந்த மகா தேசிகர். இந்த பெயரை கேட்டதுமே ஒரு அதிர்வு எல்லோருக்குள்ளும் உண்டாகும். குறிப்பாக வைணவர்களுக்கு. வைணவர்கள் பலர் குலகுருவாக போற்றும் ஒரு ஞானத்தின் வடிவம் நிகமாந்த மகாதேசிக சுவாமிகள். இவருடைய வரலாறு என்ன? புரட்டாசி பெருமை பகுதியிலே. அதே போல இவருடைய அவதார தலம் ஒன்று இருக்கின்றது. அங்கே ஒரு வைணவ கோவில் இருக்கின்றது. விளக்கொளியாய் ஒளிரப்போகின்றது இன்றைய வெள்ளிக்கிழமையின். இந்த வைணவ திவ்ய தேசத்திற்கும் ஸ்ரீ வேதாந்த தேசிகருக்கும் நிறைய அருள் தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பு என்ன? ஆலய தரிசனம் எங்கே? வெளிச்சம், புற வெளிச்சம் வேண்டுமா? வீட்டில் இருக்கும் மின்சாரத்தில் எரியும் பல்புகளை, டியூப்களை, விளக்குகளை ஒளிரச் செய்கின்றோம், வெளிச்சம் கிடைக்கின்றது. ஆனால் அக வெளிச்சம் வேண்டுமானால் பூஜை அறையிலே ஒரு சிறு தீபம் ஏற்றி வைக்கின்றோம். விளக்கொளி பெருமாள் என்ற பெயரோடு பெருமாள் வீற்றிருந்த அருள் செய்யும் தூப்புல் ஆலயம் செல்வோமா? காஞ்சிபுரத்தில் மொத்தம் 18 திவ்ய தேசங்கள். அதிலே 1500 ஆண்டு பழமை கொண்ட தூப்புல் தலம். இந்த கோவிலின் மூலவர் விளக்கொளி பெருமாள், தீப பிரகாசர் என்ற பெயர் இருக்கின்றது. தாயார் மரகதவல்லி தாயார். தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம். மூலவர் தவிர லக்ஷ்மி, ஹயக்ரீவர், ஆண்டாள், ஆழ்வார் பெருமக்கள், கருடன், வேதாந்த தேசிகர் இவர்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்கின்றது. வைணவர்களுக்கு குருவென விளங்கும் வேதாந்த தேசிகரின் அவதார திருத்தலம் இது. அதனாலேயே அவருடைய பெயரை சொல்லும் போது தூப்புல் வேதாந்த தேசிகர் என்று பெயர் பெறுகிறார், அழைக்கப்படுகிறார். தர்பை புல் வளர்ந்த காட்டு பகுதியே சரஸ்வதி தேவிக்கு பெருமாள் காட்சி தந்ததனால் இந்த தலம் தூப்புல் என்று பெயர் பெற்றது. வேதாந்த தேசிகருக்கு வைகாசி மாதத்திலே கருடாரூடராய் காட்சி கொடுப்பது, மார்கழி மாதத்தின் சித்ரா பௌர்ணமியில் மரியாதை செய்வது, வரதராஜ பெருமாள் எழுந்தருளும் வைபவங்கள் எல்லாம் இங்கே சொல்லிக் கொள்ளும்படியான பெரு விழாக்கள். படைப்பின் கடவுளான பிரம்மா ஒரு பிரம்மாண்ட யாகம் செய்திருக்கின்றார், ஒரு வேள்வி. ஆனால் சரஸ்வதி தேவிக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறார். இதனால் கோபமுற்ற சரஸ்வதி இந்த யாகம் வெளிச்சம் என்று இருண்டு போக கடவுள் என்று சாபம் தந்து விட்டாராம். வருந்திய பிரம்மதேவன் விஷ்ணுவிடம் சென்று முறையிட விஷ்ணு ஜோதி வடிவிலே காட்சி தந்து யாகம் சிறப்பாக நடந்தேற அருள் புரிந்தாராம். அதனாலேயே தீப பிரகாசர் என்றும் விளக்கொளி பெருமாள் என்றும் நாமம் பெற்றார். அந்த விளக்கொளி பெருமாள் அருளினால் எல்லோருடைய வாழ்விலும் நல்ல வெளிச்சம் உண்டாகட்டும்.